இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமேசான் மெக்கானிக்கல் டாக்கில் ஃபிட் கேச்சர் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அமேசான் மெக்கானிக்கல் டாக்கில், ஹவு டு கெட் மோர் ஒர்க் ஃப்ரம் ஃபிட் கேச்சர், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமில் Mturk சூட் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறது இங்கே எக்ஸ்டென்ஷனில் Mturk ஹிட் கேச்சர் ஓப்பன் ஆகும். ஓகே, இது மாதிரி தான் இந்த லோகோ இருக்கும். MTS Mturk சூட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணலையானா ஆட் டு குரோம்னு வரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரு. சப்போஸ் ஒருவேளை நீங்கள் Mozilla ஃபயர்ஃபாக்ஸை யூஸ் பண்ணால், Mozilla Firefox ஓப்பன் பண்ணிங்க, குரோம் இல்லை, நான் வந்து குரோம்லேயே இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன். Mozilla Firefox-ல போய்ட்டு Mturk சூட் ஃபார் Firefox எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே அதே மாதிரி சேம் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி. இதை போய் நாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் Mturk சூட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஹிட் கேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம குரோமில் இந்த ஹிட் கேச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஹிட் கேச்சர் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதில் மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். லான்ச் ஃபைண்டர், லான்ச் கேச்சர், லான்ச் ட்ராக்கர்னு, இந்த மூணு தான் இந்த ஹிட் கேச்சரில் ரொம்ப முக்கியமான சாராம்சம். முதல்ல வந்து ஹிட் ஃபைண்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹிட் ஃபைண்டர் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஒர்க்கை வந்து ரிக்வெஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ அது வித்தின் செகண்டில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். கண்டினியூவாக பேக்ரவுண்ட் சவுண்டோடு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஒரு இட்டு டிஸ்பிளே ஆகும்போது நமக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் மியூசிக் வரும். இப்போது இங்கே இருக்கு பாருங்கள், எல்லோவில் ஒயிட்டில் இருக்குங்களே இந்த சைடில், எல்லோவில் இருக்கிறது வந்து நம்ம ஐடிக்கு இந்த ஒர்க்கு சூட்டபுளாக இருக்குது. ஒயிட்டில் இருக்கிறது வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஐடியில் எடுத்து பண்ண முடியாது. என் கதை வச்சுனே பாருங்கள், ரெட் மார்க் காட்டுது. இதில் பாருங்கள் ஹேண்ட் சிம்பிள் காட்டுது. எல்லோவில் கசர் வச்சா இந்த எல்லோவில் கசர் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி ஒர்க்கு தான் நம்ம ஐடிக்கு சூட்டபுளாக எடுத்து செய்ய முடியும். ஸோ இப்போது இதில் ஒரு சில ஒர்க்கை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நாம் காப்பி பண்ணிக்கலாம். இது என்ன ஒர்க்கு, ரிக்வெஸ்டர் தான், இக்னைட் மீடியா சொல்யூஷன் ரிக்வெஸ்டர் நேமு. ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய யூசர் நேமு ப்ளஸ் அட்ரஸை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். அவங்க நேம்ஸை சொல்லுவாங்க ப்ளஸ் அட்ரஸை சொல்லுவாங்க, அதை நம்ம டைப் பண்ணணும் வேர்ட்ஸில். இதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் அலாட் பண்ணுறாங்க. இதோடைய ரிவார்டு வந்து 0.06 டாலர். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்குது பாருங்கள், இந்த கீ நியூமெரிக்கு ஆல்பாபெட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த கீயை நாம் இப்போ காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஹிட் கேச்சர் ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னோம். ஹிட் கேச்சரில் போய்ட்டு நம்ம ஹிட் கேச்சர் முதல்ல ஓப்பன் பண்ணும்போது ஹிட் கேச்சர் வந்து எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி எல்லாமே பிளாங்காக இருக்கும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே நாம் க்ரியேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் அந்த ஐடியை நம்ம காப்பி பண்ண ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ண இங்கே ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இங்கே எனேபிள் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். ஒன்ஸ்னால் அந்த ஒர்க் வந்து ஒரு முறை தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும், அதாவது ஒவ்வொரு முறையும் நாம் ஹிட் கேச்சரை ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் நாம் அந்த ஒன்ஸை எடுத்துட்டோம்னா நமக்கு கண்டினியூ அந்த ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ ஓகே, நம்ம சேவ் பண்ணோன்னே நமக்கு இங்கே அந்த ஐடியோட ஒர்க், அதாவது இக்னைட் மீடியா சொல்யூஷன் ரிக்வெஸ்டர் வந்து இங்கே ஆட் ஆகிடுவாங்க. நமக்கு ஒர்க் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதனால் இந்த ஸ்டாப்பு ஆப்ஷன் இருக்குதுங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்த உடனே நமக்கு ஒர்க்கர் இங்கே நம்பர் போயிட்டு இருக்கும் பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்தோன்னே நம்பர் போயிட்டு இருக்குங்களா, ஒர்க்கு வந்து நமக்கு சர்ச் ஆகிட்டே இருக்கும். யாராவது நான் ரிக்வெஸ்டர்ஸ் அப்லோட் பண்ண நமக்கு ஒர்க் வந்து சர்ச் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ஸ்டாப் பண்ணோமோனா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்பரு சர்ச் ஆகாது. மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸு ஜென்ரலாக வந்து நமக்கு வரக்கூடிய ஹிட் கேச்சருக்கு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான ரிங்டோன் மாதிரி இது. மொபைலில் நம்ம ரிங்டோன் செலக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஆடியோ ஆடியோ மாற்றிக்கலாம், ரிங்டோனை மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான் இருக்கும் இதில்.
ஓகே. இப்போ வந்து நாம் இட் ஃபைண்டரையும் இட் கேச்சரையும் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இருக்குது வந்து ஹிட்டு ட்ராக்கர். ஹிட்டு ட்ராக்கர்னா சிம்பிளாக சொல்லணும்னா நாம் டெய்லி ஒர்க் பண்ண ஒர்க்கு, வீக்லி மந்த்லி இயர்லி ஒர்க் பண்ணதெல்லாம் இங்கே எந்தெந்த ரிக்வெஸ்டர் எடுத்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் March 1 இப்போ 11 வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் டேட் வைஸ் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், ரிக்வெஸ்டர் நேம் என்னென்ன ரிக்வெஸ்டரில் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸு ப்ளஸ் ரிவார்ட்ஸ் நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இது வந்து நம்முடைய ரிவார்ட் ஸ்டேட்டஸ் சப்மிட்டை நம்ம சப்மிட் பண்ணதுன்னா அப்ரூவல் ஆகலை அப்ரூவ்டு பெண்டிங் அந்த மாதிரி இருக்கும். ரிக்வெஸ்டர்ஸ் போகலாம். ரிக்வெஸ்டரில் பார்த்தா எந்தெந்த ரிக்வெஸ்டரில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் அப்ரூவ் ஆகிருக்கு, எது எது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, எது எது பெண்டிங்கில் இருக்குது, நம்ம எவ்வளோ ரிவார்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயிலெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரிக்வெஸ்டர் வைஸாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட். ரிக்வெஸ்ட்லேயே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. பேனல் 1 cent, 5 cent, அந்த 5 cents நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் எவ்வளோ ஹிட்டை நாம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம், சப்மிட் பண்ணியிருக்கோம், அப்ரூவ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு பெண்டிங்கில் ஏதாவது இருக்கா, ரிஜெக்ட் எதாவது ஆயிருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நாம் அதிகமாக நமக்கு வந்து சரியான ஒர்க்கை எடுத்து பண்ணுறதுக்கு இந்த ஹிட் ட்ராக்கர் லான்ச் ட்ராக்கர் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரிஜெக்ஷன் ரேட் அதிகமாக இருந்தால் அந்த ஒர்க்கை நாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு தேவையில்லையானா அதை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நமக்கு அப்ரூவல் கண்டினியூ அப்ரூவ் ஆகிற ஒர்க் எடுத்து நாம் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி வைஸ் ரிப்போர்ட். இது இதை பார்த்து நாம் என்னென்ன ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டெய்லி வைஸ் அமேசான் மெக்கானிக் ஒர்க்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே. ஸோ இதை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஹிட் கேச்சரை எப்படி நாம் அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் அந்த சாஃப்ட்வேர் எப்படி கொண்டு வருது, ப்ளஸ் அதனால் என்ன யூஸு, அதை எப்படி நாம் அந்த ஹிட் கேச்சரில் எப்படி நம்ம ஒர்க்கை கொண்டு வர்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ப்ளஸ் புதுசாக நீங்கள் எம்டர்க் ஐடி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹிட் கேச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரிவார்ட்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹிட் கேச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.